தரல, அது வந்து நம்ம இப்போ டிபிடி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, இது வந்து இந்த ஆட்சியில் மட்டும் இல்லை, இதற்கு முந்தைய ஆட்சியிலையும் கூட டிபிடி தான் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுக்கு வந்து நிர்வாக ரீதியாக இன்னும் அதில் டிஸ்கஷனில் தான் இருக்குது. நம்ம ரேஷன் கடை திறக்கவே முடியாதுன்னு சொல்லலை, ஆனால் இதற்கு முன்னால் உள்ள முதலீடு, அந்த முதலீடு எப்படி அந்த நிர்வாக ரீதியாக அது சரி செய்யப்பட முடியும், ஆக நம்ம பட்ஜெட்டில் அதுக்கு எவ்வளோ ஒதுக்க முடியும், அந்த நிர்வாக ஒதுக்கீடு முடிச்ச பிறகு தான் நம்ம ரேஷன் கடைன்னு திறக்க முடியும். ஆனால் அந்த ரேஷன் கடை திறக்கிறதுக்கு நம்ம இப்போ அரிசிக்கு டிபிடி கொடுத்துட்றோம், அப்படி அரிசி இல்லாமல் உள்ளதுக்கு தான் அது மாநிலத்தில் உள்ள அரிசி அப்படி கொடுக்கலாமான்னு விவாதத்தில் இருக்குது. அதனால் இது நிர்வாக ரீதியாக அதில் பல சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் அதை உடனே திறக்க முடியலையே தவிர, ஆனால் மக்களுக்கு சென்றடைய வேண்டியது சென்று கொண்டு இருக்கிறது என்பது எனது கருத்து. சொல்லிட்டேன், அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். பாஜகவை சார்ந்த சபாநாயகர் செல்வம் சொன்னாரா, யார் சொன்னார் இல்லை, நான் அதை நான் தெளிவுபடுத்தி விட்டேன். அதாவது இதை வந்து யார் வேணாலும் விமர்சனம் செய்யலாம், என்ன செய்யலாம், நான் வந்து இதை தெளிவுபடுத்தினேன். தயவு செய்து அதை தவறாக முன்னிறுத்தாதீர்கள் என்பது தான். அதில் செலவினாலே அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. அதில் அதில் குறிப்பிட்ட செலவு, இவ்வளவு செலவு வேணுமா நமக்கு இந்த மாநிலத்திற்கு? இந்த மாநிலத்திற்கு இன்னும் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் வரும் பொழுது இந்த அளவுக்கு செலவு வேணுமா? இதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டில் அந்த அளவுக்கு பட்ஜெட்டை நம்ம அதில் போட்டோம்னா வேறு வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு போகலாமா அப்படின்ற சில யோசனைகள், சில பரிமாற்றங்கள் தான். எதுவுமே வேணான்னு சொல்லலை. அதில் கட்டுமான பணியில் சில சந்தேகங்கள் இருந்தது. அது மாதிரி சில விமான தளங்கள்லாம் போட்டுருந்தாங்க, அது தேவையா இல்லையான்றது ஒரு விவாதம் வந்தது. அது மாதிரி இன்னும் சில விருந்தினர் உபசரிக்கின்ற சில தளங்கள் போட்டிருந்தாங்க, அது தேவையா வேணும்லாம் விவாதத்திற்குள் தான் இருக்கிறது. ஒரு திட்டம் பேசி போடும் பொழுது அந்த திட்டம் முழுமையாக வருமானது நான் மட்டும் விவாதிக்கல, அதிகாரியிடம் வந்திருந்தது, உள்துறை அமைச்சர்கிட்ட வந்து சில கேள்விகள் கேட்கப்பட்டது, அதற்காக நாங்கள் அதற்கு பதிலை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதனால சபாநாயகர் வெளிப்படையாக சொன்னது தவறா சரியா நான் சொல்ல முடியாது, பட் என்னது எக்ஸ்பிளனேஷனை சொல்லிட்டேன் அவ்வளோதான். எல்லாத்துக்குமே நிர்வாகம் என்றிருக்கு, நிர்வாகம் ஒன்று இருக்கு. இந்த நிர்வாகத்துக்கு எவ்வளோ நேரம் கோப்புக்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றது எங்களுக்கும் இருக்கு. அதனால அதை வச்சு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது, உள்ளர்த்தம் கற்பிக்க கூடாது என்பது எனது கருத்து. எந்தவித சுயலாபமும் எந்த கோப்புகளிலும் நான் பெற்றதில்லை. ஆனால் ஏதோ சுயலாபம் பெறுவதற்காக ஒரு கோப்பு வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் மக்களின் வரிப்பணம் மிச்சமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கோப்பை இன்னும் அதிகமாக விவரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான். ஏன்னா அதில் குறிப்பிடப்பட்ட செலவினம் என்பது சற்று அதிகமாக இருக்கிறது. ஏன்னா பாராளுமன்ற கட்டிடத்தை நாம் ஒப்பிடும் பொழுது, தெலுங்கானாவில் உள்ள கட்டிடத்தை ஒப்பிடும்போது செலவு அதிகம், மக்கள் வரிப்பணம் ஆடம்பரமாக செலவிடப்பட்டுவிடக்கூடாது, அவசியமாக செலவிடப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதில் சில கேள்விகள் கேட்கப்பட்டு அதில் சில சில வசதிகள், அதாவது சில விருந்தினர்கள் உபசரிக்கும் தளமாக இருக்கட்டும், விமான தளமாக இருக்கட்டும், நம்மளோட மாநிலத்திற்கு வேண்டிய செலவு அது கூட அதிகமாகிவிடக்கூடாது என்பதற்காக நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர வேறு எதில்? இல்லை, உள்ளார்த்தமாக சில பேர் சுவரொட்டி ஒட்டினார்கள், அதை சில பத்திரிகைகள் அதை பிரசுரித்தது உண்மையிலே எனக்கு வருத்தம். ஏனென்றால் யாரோ ஒருத்தர் சேற்றை அள்ளி வீசிவிட்டு போகும் பொழுது அதை நாமும் எடுத்து பிரசுரிக்கும் என்பது நிச்சயமாக அதன் உண்மையே இல்லை என்று தெரிந்த பின்பும். ஆக பத்திரிகை தர்மம் இருக்கலாம், நான் உங்களுக்கு ஒரு கருத்து போட்டால் எதிர்கருத்து போடலாம், நான் கொஞ்சமான அதில் அடிப்படைத்தன்மை இருக்கின்ற கருத்துக்களை போட்டால் நலம் என்பது. ஏன்னா இல்லையென்றால் எங்களை போன்ற நேர்மையாக வீறுநடை போடும் அரசியல்வாதிகளுக்கு அது மனசங்கடத்தை ஏற்படுத்தும். நான் கூட மக்கள் பணி ஆற்றி கொண்டு இருக்கிறேன், எனது உள்ள விருப்பம் நான் மக்கள் பிரதிநிதி ஆகுது. ஆனால் அது மறுபடியும் சொல்கிறேன், அது ஆண்டவனிடமும் ஆண்டு கொண்டிருப்பவனும் தான் இருக்குது. அவங்க என்ன வழிகாட்டுகிறார்களோ அந்த வழிப்படி நடக்கின்ற ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சாதாரண காரியகர்த்தா நான், அவ்வளோதான். என்னோடய வாழ்க்கையில் அப்படி தான், எதுவுமே நான் கேட்டு பெற்றதில்லை. எனது பணிக்காக இடப்பட்ட பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதில் கூட ஒரு சின்ன வருத்தம், நான் போட்டி போடுறேன்னு எங்கேயும் வெளிப்படையாக சொல்லலை, அதுவும் புதுச்சேரியில் தான் போட்டி போடுறேன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்குள்ளே இவங்க வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு கோடு போட்டு சொல்கிறாங்க. தயவு செய்து இந்த மண் வந்து தாய்மடி மண், இந்த மண் வந்து மரியாதைக்குரிய அரவிந்தர் எங்கே பிறந்தார்னு பார்க்கல, இந்த மண் தாங்கி பிடித்தது. அதுக்காக உடனே நான் புதுச்சேரியை மனசில் வச்சு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த வார்த்தைக்கு பதில் சொல்கிறேன், வெளி மாநிலத்தை சார்ந்தவர் என்று தயவு செய்து எழுதாதீர்கள். ஏன்னா மக்கள் மனசில் அது இல்லை. இன்னைக்கு பாரதியாரை தாங்கி பிடித்தது இந்த மண்,
பாரதியார் மட்டும் நான் அடிக்கடி நினைப்பது உண்டு, பாரதியார் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் புதுச்சேரியில் இருந்திருந்தார்னா, பார்டரை கிராஸ் பண்ணாமல் தமிழகத்திற்கு அந்த காலத்தில் போகாமல் இருந்திருந்தார், அவர் இன்னும் அதிக நாட்கள் நாம் கவிதை எழுதுவதை நாம் பார்த்து கொண்டிருப்போம். அது வேறு மாநிலத்தவர் அப்படின்ற ஒரு அடையாளத்தை தயவு செய்து எனக்கு கொடுக்க வேண்டாம் என்பதை உங்கள் சகோதரியாக, உங்கள் வீட்டு பெண்ணாக நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து என்னை வேறுபடுத்தாதீர்கள், அது எனக்கு மிகுந்த மன வலியை தருகிறது. மன வலி வந்தால் எனக்கு எப்பவுமே மன வலிமையும் வரும், வலிமையும் நான் பெறுகிறேன். அதே நேரத்தில் எந்த நான் போட்டி போடுறேன் அப்படின்றதுனால உடனே இவங்களை வேட்டி பண்ண போட்டி போடுறேன்னு நான் சொல்லவும் இல்லை, நான் இந்த மாநிலத்தில் இந்த தொகுதியை தான் நான் கேட்குறேன்னு சொல்லவும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு என்ன வழிகாட்டுதல் வருகிறதோ அந்த வழிகாட்டுதல் படி நான் நடப்பேன் என்பதை தான் நான் திருப்பி உங்களுக்கு சொல்ல முடியும்.